அண்டம் தற்கலு பூர்வ சிஷ்ட சலிலே திஷ்ட சகஸ்டம் சமாக நிர்பியுதன கிருதாக சதுர்தச ஜகத் ரூபம் விராட் அஹ்வயம் சாகஸ்ரைகே கர பாத மூர்த்தனிவகைகே நிசேஷ ஜீவாத்மகோ நிர்பாதோசிமருத்புராதிபசமம் ராயஸ்வ சர்வாமயாத். நாராயணியம் ஐந்தாவது தசகம் பத்தாவது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்ரி பகவான் கீழே ஏழு லோகங்கள், அதாவது பூமிக்கு கீழ் ஏழு மேல் ஏழுன்னு பதினான்கு உலகங்களே குருவாயிரப்பா, பிரம்மாண்டங்களை ஆயிரம் வருடங்கள் தண்ணீர்ல அடக்கி நீ சிருஷ்டிக்க ஆரம்பிச்ச. அவ்வாறு அந்த சிருஷ்டியானது பூர்த்தியானவுடன் உன்னால் படைக்கப்பட்ட அவ்வளவு உலகங்களிலேயும் பாதாளத்திலிருந்து பிரம்மாண்டமான விஷ்ணுபதமான உன்னுடைய லோகம் வரை பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு விராட் ரூபம் என்று சொல்லக்கூடிய விஸ்வரூபத்தை சாகஸ்ரைகே கர பாதமூர்த்தனி வகைகே நிசேஷ ஜீவாத்மகோம். ஆச்சரியமான வரிகள் மூன்றாவது வரி இந்த ஸ்லோகத்தில். அந்த ஆயிரம் ரூபமுடையவன் நீ, ஆயிரம் ரூபம் மாத்திரம் இல்ல, உன்னுடைய வேதமானது புருஷ சுக்தத்தில் சகஸ்ரசீருஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். மகாவிஷ்ணுவுக்கு ஆயிரம் ரூபத்தோடு இருக்கக்கூடியவன் மகாபுருஷன் என்று வேதமானது வர்ணிக்கின்றது. ஆனால் இங்கு ஒரே உருவத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடைய கரங்கள், அதாவது ஆயிரம் கைகளோடும் ஆயிரம் திருவடிகளோடும் ஆயிரக்கணக்கான தலை கால் முதலிய ரூபங்களோடும் ஒரே உருவத்தோடு அண்ட சராசரங்கள், உன்னால் படைக்கப்பட உள்ள சகல ஜீவராசிகள் அனைத்தையும் உன்னுடலே நீ காண்பித்துக் கொண்டு, இவை இவைகள் என்னால் படைக்கப்படும், இவை இவைகள் என்னுடைய பாதத்திலிருந்து தலையினுடைய உச்சி வரை இவைகளெல்லாம் என்னிடத்திலே அடங்கியிருக்கும் என்று விராட் ரூபமாக ஆயிரம் கைகளிலேயும் ஒவ்வொரு ஜீவராசிகள், கால்களிலும் ஜீவராசிகள்னு குருவாயிரப்பா. குருவாயூர் க்ஷேத்திரத்தில் பார்த்தா நீ ஒன்றரை அடி ரூபத்தில் சிகப்பா ஒரு கௌபீனத்தை கட்டிண்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்று இருக்க. ஆனா இந்த தசகத்தை நான் முடிக்கக்கூடிய ஒரு சமயத்தில் கண்ணை மூடிண்டு உன்னுடைய விராட் ரூபத்தை நான் தியானம் பண்ணனே, ஆனால் உன்னுடைய சிருஷ்டி கிரமங்களை வர்ணிக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை நீ எனக்கு கொடுத்திருக்கிறதுனால நீ உன்னிகிருஷ்ணனாக குருவாயிரப்பா எனக்கு சேவை கொடுக்கலையே. பிரம்மிக்கத்தக்க அளவுக்கு இருக்கக்கூடிய உன்னுடைய ரூபம் சாகஸ்ரைகே கரபாத மூர்த்தனி வகைகே நிசேஷ ஜீவாத்மகோ நிர்பாதோசி மருத்புராதிபசமோ த்ராயஸ்வ சர்வாமயாத்து. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான விராட் ரூபத்தோட குருவாயிரப்பா தாங்கள் தோன்றினீராமே, உலகம் முழுக்க தாங்கள் வியாபித்து நின்றீர்களாமே, இந்த விராட் ரூபம் என்பது சத்தியமா? ஆயிரம் கைகள், ஆயிரம் தலைகள், ஆயிரம் கால்களோடு நீங்கள் நின்ற பரிணாமத்தை நினைத்து பார்க்கும் போதே அந்த திவ்ய தரிசனமானது எனக்கு கிடைக்கின்றதே. குருவாயிரப்பா, என் எதிர இருக்கிற சுவாமி எங்க, நீ எடுத்த ரூபம்தான் எங்க, அவ்வளவுத்தையும் அடக்கிண்டு எங்களுக்கு கருணையோட கலியுகம் முடிகிற வரைக்கும் இந்த ஒரு ஊர்ல க்ஷேத்திரத்துல இருந்துட்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு எப்படித்தான் உன்னுடைய ரூபத்தை குறிக்கிண்டு அவ்வளவு தாத்பரியத்தையும் தங்களுடைய தேகத்துல தாங்கிண்டு எங்களுக்கு தரிசனம் அளிக்கக்கூடிய குருவாயிரப்பனே விராட் ஸ்வரூபன் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை நான் இந்த தசகத்தினுடைய பூர்த்தியில தெரிந்து கொண்டேன் என்று நாராயண பட்டத்திரி அனுபவிக்க, அதற்கு குருவாயிரப்பன் சத்தியம்னு தலையசைக்கிறாராம். அப்பத்தான் பட்டத்திரி ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு தசகம்னு காலம்புற முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிச்சாருன்னா கடைசி ஸ்லோகம் வரைக்கும் ஒரு நாள் முழுக்க பட்டத்திரி எழுதுவார். கடைசி ஸ்லோகத்துல கடைசி வரியை எழுதும் போது
தன்னுடைய வியாதியை நீக்குன்னு பகவான்கிட்ட சொல்லிட்டு போவாரா. நான் இங்க உட்காந்து நாராயணியை எழுதினு இருக்கிறதே என்னுடைய வியாதி நிவர்த்திக்காகத்தான். அதனால இந்த தசகம் முடிக்க செய்யும். கிருஷ்ணா, ஆயிரம் கைகளோடு நிக்கக்கூடிய நீ ஒரு கைய தூக்கி எனக்கு அனுகிரகம் பண்ணா போருமே, என்னுடைய வியாதி ஓடி போயிடுமே. இப்படிப்பட்ட ரூபத்தோட இருக்கிற நீ எனக்கு கருணை காட்டாமல் இருக்கலாம. நிர்பாதோசி மருத்புராதிபசமோ திராயஸ்வ சர்வாமயாதே, எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கக்கூடிய இந்த ஒரு வைபவத்தோட குருவாயிரப்பனும் பண்றேன்னு தலையசைக்க, அவருடைய விராட் ரூபத்தை ஞாபகப்படுத்தின வைபவத்தோடு இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய பட்டத்ரியனுடைய கடைசி ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாட்டை நம்ம பார்த்தோம்னா, அத்தகைய பிரம்மாண்ட நீரில் கண்ணே ஆயிரமம் ஆண்டுகளாய் இருந்ததுண்டு, வித்தகனே கண்ணா அதை பிளந்து விராட் ரூபத்தில் விந்தை மிகவும் கை கால்கள் தலைகளோடு உத்தமனம் உருவுடனே சேர்ந்திருந்தேர், விராட் ரூபத்தில் பிளந்து விந்தை மிகவும் கை கால்கள் தலைகளோடு உத்தமனம் உருவுடனே சேர்ந்திருந்தேர், ஊனமிகு நோயி நொடிகள் நீங்கும் வண்ணம் எந்தனையும் என காக்கவாருமையா, கண்ணா என காக்கவாருமையா, என்னவனே குருவாயூர் ஏந்தல் நீயே என்று இந்த ஒரு பாட்டை நம்ம கேட்கும் போதே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமும் தசகத்தினுடைய ஒரு பூர்த்தியும் விளங்கும். இதை பூர்த்தி பண்ண பட்டத்ரி ஆறாவது தசகத்துல முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகிறார். ஏன்னா ஐந்தாவது தசகம் முடிவில் பகவானுடைய விராட் ரூபத்தில் அவரை நிக்க வச்சாச்சு. ஆயிரம் கலைகள் அந்த ஒரு கைகளோட சுவாமி காட்சி அளிக்கிறார். அவருடைய பாதத்திலேந்து சிரசு வரைக்கும் என்னென்ன உருவங்களை தான் அடக்கின்றிருக்கார், எந்தெந்த உலகங்கள் அவருடைய ரூபத்தில் அவருடைய சரீரத்தில் அடங்கி இருக்குன்னு அடுத்த ஸ்லோகத்தில் மிகவும் சுலபமான ஸ்லோகங்களால கம்பீரமாக வர்ணிப்பதற்கு தயாராகிறார் பட்டத்ரி. அவர் ஆறாவது தசகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தயாராவதற்கு முன் நம்முடைய நாராயணியத்தில் நமக்கு கவனத்தில் இருக்கும் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமியினுடைய ஒரு திருக்கோயில் ராதாகிருஷ்ணன் திருக்கோயில் சென்னையில் ரெட்டில் சென்று சொல்லக்கூடிய புழல், அதாவது புழல் மத்திய சிறைச்சாலைக்கு எதிரிலே இருக்கக்கூடிய ஒத்தவாடை தெருவை ஒட்டியுள்ள பஜனை கோவில் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலே நுழைந்து நாம் அங்கு இருக்கக்கூடிய கருடனையும் அனுமனையும் தரிசித்து இதோ அடுத்த தரிசனத்திற்காக வந்துவிட்டோம். ஆகா, அழகான ஸ்ரீ சுதர்சனமூர்த்தியினுடைய ஒரு சன்னதி தனி சன்னதியாக இந்த திருக்கோயிலே அமைந்திருக்கின்றது. சுதர்சன சக்கரத்திலே சோடச ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு பிரதிபட ஸ்ரேணி பீஷணா வரகுணஸ்தோம பூஷண ஜனிபயஸ்தான தாரண என்று ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா என்று அழகாக திருவடி முதல் திருமுடி வரை நடக்கின்ற திருக்கோலத்திலே சக்கரங்களிலே அவர் அழகாக மிளிரக்கூடிய 16 கைகளுடன் இருக்கக்கூடிய காட்சியை நாம் தரிசிக்கின்றோம். உயர்ந்த திருமன் காப்பையும் இவர் சாத்திக் கொண்டிருக்கின்றார். சற்றே வலம் வந்தோமே ஆனால் பின்புறம் தனியாகவே ஸ்ரீ நிருசிம்ம சுவாமி சுதர்ஷ்னாழ்வாரை ஒட்டி எழுந்தருளியிருக்கக்கூடிய ஒரு பாவம். இந்த நிருசிம்மமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம் இரண்டு கைகளிலே சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டிருக்க சதுர்புஜமாக இவர் அழகாக யோக நரசிம்மனாக நமக்கு காட்சியளிக்க, நாகத்தின் மேல் சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் என்று ஆதிசேஷனானவர் இவருக்கு பீடமாக அமைந்திருக்க, அதன்மேல் அமர்ந்து கொண்டு யோக நரசிம்மராக இரண்டு திருவடிகளை மடக்கிக் கொண்டு நமக்கு யோகத்தை அளிக்கக்கூடிய யோக நரசிம்மராக காட்சியளிக்கக்கூடிய இந்த சுவாமிக்கு இந்த திருக்கோயிலிலே பிரதி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே எல்லோருடைய நன்மையும் வேண்டி சுதர்சன ஹோமம் சிறப்பாக நடைபெறுவதாக இங்கு கூறுகின்றார்கள். சுதர்சன சுவாமியையும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியையும் தரிசித்து சற்றே நகர்ந்தோமே ஆனால் ஆகா, ஸ்ரீ சத்யநாராயணனுடைய அழகான ஒரு காட்சி, தனி சன்னதியாக இவரும் மூல சுவாமியானவர் சதுர்புஜங்களிலே இரண்டு புஜங்களில் சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு ஒரு ஹஸ்தமானது அபய ஹஸ்தமாகவும் மற்றொரு திருக்கையிலே சத்யநாராயணனுக்கே உரிய திருக்கோலமான கதையை தான் தாங்கிக் கொண்டு கம்பீரமான நின்ற திருக்கோலத்திலே திருவடி சேவையுடன் இவர் காட்சியளிக்கக்கூடிய அழகான காட்சி.
திருவாபரணங்களை இவர் சார்த்திக் கொண்டிருக்கவில்லை. அதிகமான திருவாபரணங்கள் இல்லை. இருந்தாலும் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூல விக்கிரகத்தின் திருமேனியிலேயே, அந்த விக்கிரகத்திலேயே சுயமாக தானாக அமைந்த திருவாபரணங்களுடைய இயற்கையான காட்சியை நாம் இப்போது தரிசிக்கின்றோம். சிகப்பு பதக்கத்தை தான் சார்த்திக் கொண்டு, மாலையை சார்த்திக் கொண்டும், நமக்காக மாலையை களைந்தும், தன்னுடைய திவ்ய தரிசனத்தை அளிக்கக்கூடிய சத்யநாராயண சுவாமிக்கு பிரதிமாதம் பௌர்ணமி தினத்திலே பொதுமக்களும் ஆண்டாள் கோஷ்டியினரும் இங்கு உத்தமமாக பௌர்ணமி பூஜையை அளிக்க இவர் ஏற்றுக்கொண்டு உலகத்திற்கே பரம க்ஷேமத்தை அளிக்கின்றார் என்ற இவருடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் நாராயணியத்திற்கு திரும்பினோமே. ஆனால் இதோ ஆறாவது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்கு பட்டத்ரி தயாராகி விட்டாராம். ஆறாவது தசகம் இந்த நாராயணியத்தில் மற்றொரு உயர்ந்த தசகம். அதாவது கதையினுடைய தொடர்ச்சியாக பட்டத்ரி பாகவதத்தை சுருக்கி எழுதக்கூடிய அழகு இருக்கின்றதே. பாகவதத்திலே பல ஆயிரம் ஸ்லோகங்களிலே சொல்லப்பட்ட வைபவங்கள், விராட் ரூபமான விஸ்வரூபத்திலே பகவானுடைய பாதத்தில் என்ன உள்ளது, கணுக்கானிலே என்ன உள்ளது, அந்த கைகளிலே என்ன லோகங்கள் அடங்கி இருக்கின்றன என்பதை 10 ஸ்லோகங்களுக்குள்ளே அடக்கி, பகவானுடைய பெருமையை கடைசி ஸ்லோகத்திலே எவ்வாறு தியானிக்க வேண்டும் என்ற முறையை சொல்லி முடிக்கக்கூடிய உத்தமமான தசகம். இதோ அந்த தசகத்தை பட்டத்ரி ஆரம்பிக்கின்றார். கிருஷ்ணா, விராட் ரூபமான உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து கோயிலுக்கு செல்பவர்கள் உன்னுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரை உன்னை தரிசிக்க வேண்டும், அங்கே எங்களுடைய கண்களானது உன்னுடைய திருவடியை பற்ற வேண்டும் என்ற நியதி இருப்பதால் இதோ நானும் உன்னுடைய ரூபத்திலே திருவடியை நோக்குகின்றேன். அந்த திருவடியில் மட்டும்தான் எத்தனை உலகங்கள். ஏமம் சதுர்தச ஜகமய தங்கதஸ்ய பாதாளமி சதவ பாததலம் வதந்தி பாதோர்த்வதே சமபி தேவரசாதலம் தே குல்பத்வயம் கலு மகாதலம் அத்புதாத்மனே மகாதலம் அத்புதாத்மனே. குருவாயிரப்பான்னு கூப்பிடலை இந்த தசகத்தை ஆரம்பிக்கச்சே. அத்புதமான வடிவை கொண்ட கண்ணா, அத்புதாத்மன்னு ஆச்சரியம்ன்ற ஒரு வார்த்தைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்குத்தான் அத்புதம்னு பேர். சில இடங்கள்லத்தான் சில பத பிரயோகங்கள் அத்புதம் அத்புதம்னு வரும். கிருஷ்ணாவதாரத்துல அத்புதம்னு வரும், சிம்மாவதாரத்தில் பாகவதம் அத்புதம்னு வரும். இந்த விராட் ரூபத்தோடு நிக்கச்சே, நீ அத்புதமா நிக்கிறியே கண்ணா. உன்னுடைய ஒரு ரூபத்தில் 14 உலகமான இந்த விராட் ரூபத்தில் உன்னுடைய அடிப்பாதத்தில் பாதாளமீ சதவ பாததலம் வதந்தே. உன்னுடைய அடிப்பாதத்தில் பாதாள லோகத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? அடிப்பாதமே பாதாளமாக இருக்கு, கால்களுடைய மேல் பாதம் இருக்க அது ரசாதலமாக அமைஞ்சிருக்கு, அதுக்கும் மேல இருக்கக்கூடிய பாதோர்த்வதேசம் அபிதேவ ரசாதலம் தே குல்பத்வயம் கலு மகாதலம் அத்புதாத்மனே. இரு கணுக்கான்கள் மகாதலமாக அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சரீரத்தினுடைய பாகங்களில் ஒவ்வொரு உலகமும் எங்களுக்கு தரிசனத்தை அளிக்கின்றதே, அற்புதமான குருவாயிரப்பா, என்ன ஆச்சரியம் என்று இந்த வர்ணனையை பட்டத்ரி எவ்வாறு ஆறாவது தசகத்திலே தொடர்கின்றார் என்ற ஒரு வைபவங்களை இங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய ராதாகிருஷ்ண மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம். ஒரு அறிவிப்பு.